செய்ய போறேன். வரப்படைக்கு அரிசி அரைப்படி புழுங்கல் அரிசி, காப்படி வந்து கடலப்பருப்பும் தோரம் பருப்பும், ஒரு 100 கடலப்பருப்பு 100 தோரம் பருப்பு அரைப்படி அரிசிக்கு. இது மூணையும் ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். அரைச்சிட்டு இதில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு இதில் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதில் வந்து வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, மல்லி அடுப்பை பற்ற வச்சு எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு தாளித்து இந்த வெங்காயம்லாம் வதக்கி கொட்டி போட்டுக்கணும். தேங்காயும் அதில் போட்டுக்கணும். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லி, தேங்காய் எல்லாத்தையும் அதில் போட்டு நம்ம உரப்படை செய்யணும். இதெல்லாம் வதக்கி வாங்க. அடுப்பை தேய்ச்சி வானலில் போட்டு வானல் சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து எண்ணெய் ஊற்றுவோம் கொஞ்சம் அதிகமாக, இதில் வந்து பருப்புன்றதுனால அது ஒரு மாதிரி மத மதம் இருக்கும், அதனால் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து 2 பல்லாரி வெங்காயம் போட்டிருக்கேன். அவ்வளோ ஒரு மீடியம் சைஸ் 2 பல்லாரி. மிளகா நான் இதுலேயே போட்டு அரைச்சிருக்கேன். காஞ்ச மிளகா அரிசி கூட போட்டு அரைச்சிருக்கேன். காரம் அதிகமாக தேவைன்னா இல்லையே பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை போட்டது, கருவேப்பிலை போட்டுக்கலாம். இல்ல தேங்காய் போட்டுக்கலாம். அது இறக்கிடலாம்.
இப்போ சொல்லு தோசை ஊற்றிக்கலாம். இப்போ கல் அடுப்பில் போட்டோம், கல் சூடாயிடுச்சு, இப்போ ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் எண்ணெய் தான் அதிகமாகும். முடக்கத்தான் கீரை போட்டு அரைச்சிருக்க அந்த மாவு முடக்கத்தான் தோசை ஊற்ற போகிறேன். அரிசி 2 மணி நேரம் ஊற வச்சு அது கூட அரிசி அரைக்கக்குள்ள முடக்கத்தான் கீரையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதை தோசை ஊற்றுவோம் பாருங்கள். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். என்ன தனித்தனியாக போடுறது வரப்படை செய்யறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே அரிசி, நான் அரைப்படி அரிசி எடுத்துக்கிட்டேன், நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அது உங்கள் இருப்போம். அரைப்படி அரிசி, அதுக்கு காப்படி வந்து தோரம்பருப்பும் கடலப்பருப்பும் காப்படி, அது ரெண்டையும் காப்படி எடுத்துக்கிட்டு அரிசி கூட ஊற வச்சுட்டேன். 2 மணி நேரம் ஊற வச்சு கிரைண்டரில் போட்டு அரைச்சிருக்கேன். அது கூட வந்து காஞ்ச மிளகாய் சோம்பு போட்டு அரைச்சி உப்பு போட்டு எடுத்து வச்சுட்டு, இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லி, இஞ்சி, பூண்டு, பெருங்காயம் எல்லாம் கடுகு தம்பரு போட்டு வதக்கி இதில் கொட்டி உரப்படை ஊற்றிருக்கேன். அதுக்கு தேங்காய் சட்னி, தேங்காய் சட்னி வெறிய ஏதாவது சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். வந்து முடக்கத்தான் தோசை செஞ்சுருக்கேன். இந்த முடக்கத்தான் வந்து உடம்பு வலிக்கு, மூட்டு வலிக்கு எல்லாத்துக்கும் நல்லது, இது போன் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அதுக்கு தக்காளி சட்னி வச்சுருக்கேன். இந்த அரிசி அதேமாதிரி 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு அது கூட முடக்கத்தான் போட்டு அரைச்சி வச்சுருக்குறேன். அதுதான் ஊற்றி வச்சுருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் எடுத்துங்க, பார்க்குறதோட விட்டுறாதீங்க.